ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் தான் வந்திருக்கோம். முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நாட்டு சக்கரை, அச்சு வெள்ளம், குண்டு வெள்ளம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிற ஒரு சில மைனூட்டான விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுற கஸ்டமர் ஆகட்டும், அவங்களுக்கும் ஒரு சில விஷயம் தெரியாது. ஸோ அதுவும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட நான் கட்டாயிருவோம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ப்ராசஸ் தான் இருக்கும், அது என்னோட வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருக்கும். ஓகே கேஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட கரும்பு ஆலையில் தான் இருக்கும். இப்போ இந்த கரும்பு வேஸ்ட்லாம் எதுக்காக காய வச்சிருக்கோம்னா, கரும்பு நம்ம பாகுவாக்கும்ல நாட்டு சக்கரை ஆக்கிறதுக்கு, அதை எரிக்கிறதுக்கான வேஸ்டேஜ் தான் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வாங்க இப்போ நம்ம கரும்பு ஆலைக்குள்ள போயிடலாம். ஆலைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பரையில் வந்து கரும்பு சக்கரை ஆகிறதுக்கான பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகு ரெடியாகி சக்கரையாக கண்டிஷனில் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு எல்லாமே இந்த மிஷினில் விட்டு பாலாக்கிடுவாங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற தொட்டியில் ஸ்டோர் ஆயிரும். இந்த தொட்டியிலேருந்து இன்னொரு 1000 லிட்டர் டேங்க் இருக்கும். அந்த டேங்குக்கு இந்த பால் எடுத்துகிட்டு போய் அதில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து தான் திரும்ப நம்ம கொப்பரையில் விடுவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில கசடு எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். திரும்ப அந்த தொட்டிக்கு போகிறப்ப அங்கேருந்து ஒரு சில கசடெலாம் ஃபில்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கொப்பரைக்கு போகும். கொப்பரையில் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் நம்ம காய வச்ச சருகுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு எரிப்போம். எரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பொங்கி வரும், நல்லா பொங்கி வந்து அதோட அழுக்கு எல்லாமே மேலே வந்துடும். மட்டிமாங்க அது பேர். அந்த மட்டியெல்லாம் மேலே வந்து மட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் நீங்கள் விஷுவலாக பார்ப்பீங்க. அந்த மட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொங்கி வர வர எடுத்து 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 ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணால் அந்த மட்டியுமே வேஸ்ட் ஆகாது. உரத்துக்கு போகணும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அனிமல்ஸோட ஃபீடு கொடுக்குறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து வயல்வெளியில் யூஸ் பண்ணுற உரத்துக்கு கம்பல்சரி அதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மேலே அந்த மிதக்குதில் இதனால் கொதிச்சு வரப்போ அந்த மட்டி எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டிலாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த பால் நல்லா பியூராக இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அதை. அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு அந்த வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆகி மேலே போனதுக்கப்புறம் வெறும் பாகு மட்டும் இருக்கும். நம்ம வீட்டில் வெள்ளம்லாம் போட்டு காய்ச்சும்ல பாகு, அந்த பாகு தான் அந்த அந்த நிலமையில தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே ஒரு கொப்பரையில் மாற்றி அது நல்லா அந்த ஹீட் எல்லாமே ஓரளவு கம்மியாகிற மாதிரி, ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் காய விட்டுருவோம். காய விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா கட்டி ஃபார்மில் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில இடத்துல கட்டையை போட்டு தேய்ச்சி சர்க்கரை ஆக்குவாங்க. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது, அந்த மிஷினை போட்டு ஒரே ஓட்டு தான் எல்லா இடத்துலையுமே உழவு ஓட்டுற மாதிரி ஓட்டினோம்னா அந்த சர்க்கரை பூராமே நல்ல மணல் மாதிரி தூளாயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சலிப்போம். அந்த மிஷின் ஓட்டுற வீடியோ நான் எடுக்கல, ஏன்னா அந்த டைம் நமக்கு ஒரு ஆர்டர் இருந்தனால அவங்கள்ட்ட பேசுறதுனால எடுக்க முடியல. அதே மாதிரி சர்க்கரை சலிக்கிறதே எடுக்க முடியல, அதுவும் ஒரு அந்த டைமில் தான் நடந்துச்சது. அதனால அந்த ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து ஒரு ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ போடுறேன், அதில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த சர்க்கரையை சலிச்சிருவோம். சலிச்சதுக்கப்புறம் அதில் வர உருண்ட உருண்ட பெரிய கட்டி எல்லாமே அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. திரும்ப அடுத்த பேச்சு நம்ம பாகு கரைக்கிறப்ப அந்த பாகில் அந்த உருண்டை கட்டி போட்டு அதை சர்க்கரையை எடுத்துருவோம். இந்த சலிச்ச சர்க்கரை மட்டும்தான் நம்ம வெளியில் கொடுக்குறோம். அதாவது நம்மள்ட்ட வந்து 30 கிலோ பேக் இருக்குது, 50 கிலோ பேக் இருக்குது, உங்களோட ரெக்யூர்மெண்ட் எப்படி அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கோம். அதாவது சிங்கப்பூர், மலேசியா, யூஏ இந்த மூணு இடத்துலையும் அப்ரோச் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்டேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன் ப்ராசஸில் இருக்குது. எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட், ஜிஎஸ்டி, ஐ கோடு இதெல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. மற்ற அந்த எஃப்எஸ்எஸ்ஏ அந்த டாக்குமெண்டேஷன் வெப்சைட்டு இதெல்லாமே ஆன் ப்ராசஸில் இருக்குது. ஒரு 2 மந்த்ஸ் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா முழுக்க நம்ம சப்ளை கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம உங்களுக்கு நம்ம வச்சு விட்டுலாம். நம்ம இப்போ எங்கெல்லாம் சப்ளை கொடுக்குறோம்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு சப்ளை கொடுத்துருக்கோம். இந்த 4 ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 25-30 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. மாதம் நமக்கு ஒரு 15 டன்லேருந்து 20 டன் ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம நல்லபடியாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம். கெமிக்கல் ஆட் பண்ணுறதில்ல, ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதில்ல, கலர் ஆட் பண்ணுறதில்ல, 100% பியூர் அண்ட் நேச்சுராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம சர்க்கரை ஒன்ஸ் வாங்கின கிளைண்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் நம்மள்ட்ட தான் வாங்குறாங்க. இந்த கரும்பு டிமாண்ட் இருக்கிறப்ப ரேட்டு கொஞ்சம் ஒரு 5 ரூபா அந்த மாதிரி சேர்த்து வரும். அந்த டைம்லையும் எதுவுமே ஒரி பண்ணிக்காமல் நம்மள்ட்ட வந்து பேசி வாங்கிக்கிறாங்க. திரும்ப நம்மளும் வந்து அந்த ரேட்லாம் நார்மல் எப்பயும் போல் நார்மலானதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம எப்பயும் கொடுக்குற ரேட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா என்னோட காண்டாக்ட் நம்பரு, என்னோட கம்பெனி டீட்டெயில், ஜிஎஸ்டி, ஐ கூட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துறேன். கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் தர முடியாது. நம்ம வந்து ஃபோனில் பேசிட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு.
ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீட்டைலில் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நியர்பையில் இருக்கிற ஒரு கடையில் போய் வாங்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கினா ஒரு 60-70 ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுத்து வாங்கலாம். 60-70, 80 அந்த ரேட்டு கொடுத்து வாங்கலாம். 100-120 ரூபா போயிட்டுன்னா அது வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு ப்ராடக்டாக இருக்கும், அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போகலாம். இந்த 60-80 வரைக்கும் வாங்குறத நீங்கள் வந்து முழு மனசோட வாங்கிட்டு போகணும். அதை அதுக்கு கீழே எனக்கு 50 ரூபாய்க்கு இருந்தால் கொடுங்க, 40 ரூபாய்க்கு இருந்தால் கொடுங்கன்னா அதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை வாங்க வேண்டாம், போய் வெள்ளை சர்க்கரை வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். ஏன்னா 40 கிலோ வெள்ளை சர்க்கரை கலந்து 600 லிட்டர் பாலை கலந்து அப்படி எடுத்தால் தான் அந்த ரேட்டு கொடுக்க முடியும். வெள்ளைச்சக்கரையோட ரேட்டு 40 கிலோ, நாட்டு சக்கரை ரேட்டு 60 கிலோ அப்படின்னா அந்த மீதி இருக்கிற 20 ரூபா பேலன்ஸிங்கை வந்து 20 ரூபா மாற்றி அதை வந்து இப்படி தான் எடுக்க முடியும். அதனால் ரேட்டு தர ரேட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை வாங்கி சாப்பிடாதீங்க. அதுக்கு நீங்கள் வெள்ளை சக்கரை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம், ரெண்டும் ஒன்று தான். நாட்டு சக்கரைனா ஒரு 60 ரூபாய்க்கு மேலே 80 ரூபாய்க்கு உள்ளே வாங்கி சாப்பிடுங்க, அதான் நல்லாயிருக்கும். எங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு 5-6 ஃபேமிலி இருக்கோம், ஒரு 20 பேர் இருக்கோம், நாங்கள் வீட்டுக்கு 2-2 கிலோ பிரிச்சிருக்கோம் அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 30 கிலோ பேக் இருக்குது, 50 கிலோ பேக் இருக்குது, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுறேன். வித்தின் தமிழ்நாட்னா 1 டேஸில் டெலிவரி ஆகிடும், அதர் ஸ்டேட்னா ஒரு 3-4 டேஸ் ஆகும். நம்மளோட வீடியோஸ்லேயும் இனிமேல் வந்து நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டான வீடியோஸும் வரும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்குது, மறக்காமல் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. நம்மள்ட்ட வந்து அவைலபிள் வந்து 30 கிலோ பேக்கில் இருந்து எவ்வளோ டன் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இப்போ டன் கணக்கில் போகிறப்ப அதுக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கும், அந்த டைம் பீரியட் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 30 கிலோ பேக், 50 கிலோ பேக் இந்த ரெண்டு வெரைட்டியில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு 1 கேஜி பேக் வேணுனாலும் நாங்கள் வந்து 1 கேஜி பேக்கில் போட்டு தருவோம். எங்களோட ஓன் பிராண்டிங் பேக்கு ஒரு 2 மந்த்ஸில் ரெடி ஆயிரும். உங்களுக்கு அந்த பிராண்டிங்கில் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி வேணும் அப்படினாலுமே அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு நான் பிராண்டிங் 1 கேஜிலையும் வாங்கிக்கலாம், பிராண்டிங் 1 கேஜிலையும் வாங்கிக்கலாம், 30 கிலோ சிப் வாங்கிக்கலாம், 50 கிலோ சிப் வாங்கிக்கலாம். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து 30 கிலோலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலியாக இருக்கா தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, வேறு நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறீங்க அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தேவைப்படுது, அங்கே இருக்கிற இன்னொரு கம்பெனிக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே எங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், சக்கரை உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். காய்ஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில தகவல் நான் கொடுத்துருப்பேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொன்று உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும், நீங்கள் எடுத்து ஹோல்சேலாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எடுத்து நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொடுக்குறேன், மளிகை ஸ்டோர் கொடுக்குறேன், அதே மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறேன், அதர் கண்ட்ரிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் சப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது, உங்களுக்கு சக்கரை வேணும், நல்ல சக்கரையாக வேணும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் சொல்கிற இடத்துக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குன்னு பார்த்து நம்ம அதில் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி தான், ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு பல்க் ஆர்டராக எடுக்கிறீங்க அப்படின்னா எங்களோட கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ப்ராப்பர் கொட்டேஷன், ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வைஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பயமேனா உங்களோட மணி, உங்களோட ப்ராடக்ட்டு சேஃபு, ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணோன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் கண்டிப்பாகவே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நான் கேரண்டி தரேன். பாய்.